ஈக்வடோரில் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் லெனின் மொரேனா அக்கட்சியின் புதிய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2007 ஆண்டு தொடக்கம் 2013 ஆண்டு வரை துணை ஜனாதிபதியாக பதவி வகித்த இவர் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கமீனர்கள் தொடர்பான விசேட தூதுவராக காணப்படுகிறார். இதேவேளை லெனினை எதிர்த்து ஈக்வடோரின் தற்போதைய துணை ஜனாதிபதியாக இருக்கும் ஜோர்ஜ் கிலேஸ் போட்டியிட உள்ளதால் இருவருக்கும் இடையில் பலமான போட்டி நிலவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜனாதிபதி பதவிக்காக இம்முறை தூய்மையான தேசபக்தி மிக்க மற்றும் நேர்மையான இருவர் தேர்தலில் போட்டியிடுகின்றமை தமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என ஈக்வடோரின் ஜனாதிபதி ரஃபேல் கோரா தெரிவித்துள்ளார்.